எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரான வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமே பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு இது வந்து ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம், ப்ளஸ் சிறுதானியம் எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம். முக்கியமாக இந்த ராகிக்களை கம்பு சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் வந்து போடணும். ஏன்னா குழம்பு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும். ஸோ வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறையா போடணும். ப்ளஸ் வந்து அதில் பூண்டு வந்து ஒரு கட்டி பூண்டு. அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வெங்காயம் பூண்டு அதெல்லாம் நல்லா எண்ணெயில் வணங்கணும். அது கூடவே கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் வந்துட்டு குறுமிளகு, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வணங்க விடணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா வணங்கணும். ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து கருவாட்டு குழம்பு வந்து பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டைப்பில் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு நான் தனியாக வந்து போடுறேன். இது வந்து எங்கள் மாமியார் ஸ்டைலில் பண்ணது. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக புளி, ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவுக்கு புளி, சாரி ஒரு எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிட்டாங்க. இதில் வந்து தக்காளி வந்து கம்மியாக போட்டிருக்கனால புளி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கருவாடு தான் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த கருவாடு தான் வந்து போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம சுடுதண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு முன்னாடி, இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கருவாடு கழுவணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவேன்னா பேக்கெட்டை பிரித்து அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருவேன். ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து தனித்தனியாக பிச்சிருவேன். பட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஃபஸ்ட்டு வந்து தலையை பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பச்சை தண்ணியில் நல்லா கழுவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் வணங்கினது, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் வந்து குழம்பு தூள், மல்லித்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு இது எல்லாமே போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக ஒரு மூணு வரமிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிக்கணும். சைமல்டேனியஸாக புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சீக்கிரத்துலேயே முடிஞ்சிடும். பட் வந்து நான் வைக்கிற கருவாட்டு குழம்பு வந்து இதை விட அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த கருவாட்டு குழம்புல பார்த்தீங்க அப்படின்னா காய் அந்த இது எதுவுமே வந்து அவங்க சேர்த்தலை. வெறும் கருவாடு மட்டும்தான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் காய் இதெல்லாமே வந்து சேர்த்திருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இப்போ அந்த வெங்காயம், வணங்கின வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறமா வந்து குழம்பு தூள், மல்லித்தூள், இது எல்லாமே போட்டுட்டு தேங்காயும் உள்ளே போட்டு ஃபுல்லாக வந்து அந்த மசால் வந்து அரைச்சி அந்த தாளிப்பு போட்டதுக்கப்புறமா அந்த வெங்காயம், வரமிளகா, கடுகு, கருப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறமா இந்த மசாலையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்கும் போது கூடவே இந்த புளிக்கரைசலை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம காய் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிக்கும் போதே அந்த காயும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வணங்கிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கொஞ்சம் காய் வந்து ஒரு முக்கால் வேக்காடு, ஒரு இல்லாட்டி ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா இந்த மசாலையும் புளியும் ஊற்றணும். புளி வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து காயில் ஊற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து காய் வந்து வேகாது. ஸோ வந்துட்டு புளியை வந்து எப்போவுமே காய் வந்து ஒரு அரை வேக்காடு ஆனதுக்கப்புறமா தான் புளி வந்து நீங்கள் ஊற்றணும். யூஸ்வலாக புளி குழம்புக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காய் கூடவே புளியும் சேர்த்து ஊற்றிடுவாங்க. அப்போ காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா காய் வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா புளிக்கரைசல் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த அரைச்ச கரைசல் மசாலையும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை வந்து நீங்கள் வந்து எப்படி ஒரு வந்து ஒரு அஞ்சு தடவையாவது கழுவணும். ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்குவோங்க. சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் கழுவும் போதே பாதி மண் வந்துடும். இருந்தாலும் நீங்கள் அலசு அலசை பார்த்தீங்க அப்படின்னா அலசி அலசி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அடியில் வந்து நிறைய மண் வரும். அதனால கருவாடை வந்து நல்லா நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க.
அப்போ நல்லா குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கருவாடை வந்து ஃபுல்லாக உள்ளே போட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பக்கம் வந்து கொதிக்க விடணும். அவ்வளோதாங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. என்ன அந்த வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம். ஈஸியாக எல்லா துளையும் போட்டு ஒரே இதில் போட்டு அரைச்சி எடுத்து தாளித்து அந்த மசாலா ஊற்றி கருவாடையும் போட்டால் கருவாட்டு குழம்பு முடிஞ்சிது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய், தேங்க்யூ.